வெல்கம் பேக் டு ஏஜிஆர் யூனிவர்சல் தமிழ் செய்தி வழியில் நம்ம ட்ராகன் பால்ஜி எபிசோட் 83 தான் பார்த்தீங்கன்னா இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். அண்டு இதுக்கு முன்னாடியே பார்க்காதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்க்கான லிங்க் தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அண்டு மறக்காம உங்களுடைய சப்போர்ட்டை இந்த லைக் மூலியமாக இந்த ஒரு வீடியோக்கு பார்த்தீங்கன்னா கொடுங்க, இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக பார்த்தீங்கன்னா இருக்கும். மறக்காம சப்போர்ட் பண்ணிட்டு இந்த ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா பாருங்க. இதோட ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா நம்ம கோகன் அப்படியே இந்த மயக்கத்துலேருந்து இந்த கண் விழிச்சு பார்ப்பார் பார்த்தீங்களா போன எபிசோடில். ஸோ அதுலேருந்து இது ஒரு எபிசோடு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. நம்ம கோகன் கண்ணை விழிச்சு பார்க்கும்போது ஆப்போசிட்ல மிஸ்டர் போப்போ அண்ட் நம்ம காமி இவங்க ரெண்டு பேருமே உயிரோட நல்லபடியாக பார்த்தீங்கன்னா இருக்குங்க. அந்த விஷயத்தை நம்ம கோகனால் பார்த்தீங்கன்னா நம்ம முடியல, எப்படி நம்ம காமி எப்படி விடுதலையானார், மிஸ்டர் போப்போ பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருக்காரு. அண்ட் அதே சமயத்தில் இந்த புக்கு நம்ம பிக்கலோ அண்ட் நம்ம கர்லின் இவங்க ரெண்டு பேருமே நல்லபடியாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம கோகனுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா இருக்குது. பிகாஸ் நம்ம பிக்கலோவை மாஸ்டர் ஹவுஸி போல்மா அண்ட் சீச்சேட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடிச்சாங்க. பிக்கலோ ஒரு டீம்னா பார்த்தீங்கன்னா மாறிந்தபடி அண்ட் அதே சமயத்தில் நம்ம பிக்கலோ கடிச்சதால நம்ம கர்லின் பார்த்தீங்கன்னா ஒரு டீம்னா பார்த்தீங்கன்னா மாறிந்தபடி. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி மாறிச்சு வித்தின் செகண்டில் அப்படின்ட்டு நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படி. பட் இதுக்கு நம்ம கர்லின் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம பிக்கலோவோட ஐடியா பிக்கலோ பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கவே பார்த்தீங்கன்னா கிடையாது, ஜஸ்ட் அவருடைய பிளானை பக்கத்தில் வச்சு எங்கிட்ட பார்த்தீங்கன்னா சொன்னார், அதனால தான் பார்த்தீங்கன்னா அவருடைய பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் செஞ்சேன். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த கார்லிக் ஜோனரை கரெக்டாக நம்ப வச்சு நம்மளால் அவனை ட்ராப் பண்ணி பிடிக்க பார்த்தீங்கன்னா முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் போப்போ அண்டு நம்ம காமி இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா சேஃபாக பார்த்தீங்கன்னா நம்ம காப்பாற்ற முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்னை பார்த்தீங்கன்னா காயப்படுத்தணும், தப்பாக எடுத்துக்காது கோகன்ட்டு நம்ம கர்லின் பார்த்தீங்கன்னா சொல்ல அந்த சமயத்தில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கலோட பக்காவான பிளான் தான் அப்படின்ட்டு சரி நம்ம கர்லின் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா அப்படி. அண்டாவது சமயத்தில் இந்த பக்கம் நம்ம காலிக் ஜோனருக்கு பயங்கரமாக கடுப்பாக ஆரம்பிக்குதுங்க. பாய்வில் இவங்களை சும்மா விடக்கூடாதுன்ட்டு பாய்வில் கெத்த பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இறங்கி நிற்க இந்த பக்கம் நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா உண்மையில் நீங்கள் ரெண்டு பேருமே ஸ்மார்ட்டாக யோசிச்சிருக்கீங்க, ஆக்சுவலாக உங்களுடைய ஆக்டிங்க என்னால் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியல, அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா நினச்சிங்க அப்படின்ட்டு நம்ம கோகன் நம்ம கிளியனை பாராட்டி இருக்கேன். அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம பிக்கலோ ஆக்சுவலாக கார்லிக் ஜூனியரோட பக்கத்தில் நேங்கிறது அவ்வளோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா கிடையாது, ரொம்ப கஷ்டம் அவனை நம்ப வைக்கிறது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணும். அண்ட் அதே சமயத்தில் காமி தப்பாக பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறத உன்னை காப்பணத்துனது உன் மேலே இருக்கக்கூடிய அக்கறையினால தான் பார்த்தீங்கன்னா உனக்கு காப்பாத்தணும் அப்படின்ட்டு தப்பாக பார்த்தீங்கன்னா நினச்சிக்காது. பிகாஸ் நீ பார்த்தீங்கன்னா அதில் சிறப்பட்டு கடந்துடையில அப்போது என்னுடைய போஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா வேலை செய்யலை, என்னால் அதிகமாக போஸ்ட் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த முடியல, அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்னை நான் காப்பாற்றினேன் என்னுடைய சூழ்நிலத்துக்காக அப்படின்ட்டு நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா சொல்ல அந்த பக்கம் நம்ம காமிப்பதுனா வழக்கம் போலந்தான் நம்ம பிக்கலோ அப்படின்னு சொல்ல. அண்டாவது சமயத்தில் இந்த பக்கம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரெடியாக பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அண்ட் நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா நம்ம காமிக்கிட்ட சும்மா ஜஸ்ட் இங்கே நின்று வேடிக்கை பார்க்காம இந்த அல்ட்ரா ஹோலி வாட்டரை எடுத்து பாதிக்கப்பட்டவங்களை சரி செய்வார் அப்படின்ட்டு நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா சொல்ல நம்ம காமி பார்த்தீங்கன்னா ரெடியாக இந்த பக்கம் கார்லிக் ஜூனியரோட சர்வன்ட் அடிக்க வர பட் நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்துற அப்படி. கார்லிக் ஜூனியர் ஆக்சுவலாக இதுதான் பார்த்தீங்கன்னா உனக்கு எண்டு, ஸோ இதுக்கு மேலே உன்னால் பார்த்தீங்கன்னா எதுவும் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. அண்ட் உன்னுடைய பவர் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ நீ எங்கேருந்து வந்தியோ அந்த டார்க்னஸ்க்கு பார்த்தா நான் திருப்பி பார்த்தீங்கன்னா அனுப்ப போகிறேன், ரெடியாக பார்த்தீங்கன்னா இரு அப்படின்ட்டு நம்ம பிக்கலை பார்த்தீங்கன்னா சவால் பார்த்தீங்கன்னா விட. அண்ட் அது சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கார்லிக் ஜோனருக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியல, பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கோவப்படுற அப்படி, கோவப்பட்டு சிரிக்க ஆரம்பிக்கிற அப்படி. டே முட்டால நீங்கள் ஆக்சுவலாக இந்த அல்ட்ரா ஹோலி வாட்டரை அவ்வளோ சீக்கிரமாகலாம் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களால் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. ஆல்ரெடி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அக்குமோஸ்ட் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த டீமனை பார்த்தீங்கன்னா மாறிட்டுருக்காங்க. ஸோ உங்களால் இந்த அல்ட்ரா ஹோலி வாட்டரை வச்சு சரியான நேரத்துக்கு உங்களால் பார்த்தீங்கன்னா எது பார்த்தீங்கன்னா செய்ய முடியாது. ஸோ நீ எதை ட்ரை பண்ணாலுமே எல்லாமே வேஸ்ட் தான், எல்லாமே முடியதாக பார்த்தீங்கன்னா போகுது. ஆக்சுவலாக உங்களால் அந்த சன்செட்டுக்கு முன்னாடி உங்களால் பார்த்தீங்கன்னா எது பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது, எல்லாமே கைமேறி போயிடுச்சு என்னுடைய இதுதான் அப்படின்ட்டு ஸோ நம்ம கார்லிக் ஜூனியர் பார்த்தீங்கன்னா அப்படி கெத்த பார்த்தீங்கன்னா சொல்ல. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம பிக்கலோ ஒன்று காமிக்கலை என்ன பண்ணுறது இல்லை, பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. அவ்வளோதான் எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சதா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது அதே சமயத்தில் இந்த பக்கம் ஆக்சுவலாக எல்லாருமே ஐ மீன் இந்த இடத்துல ஹியூமன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம டீமன் மாதிரி பார்த்தீங்கன்னா மாறியிருக்காங்க. ஐ மீன் நம்ம கார்லிக் ஜூனியருக்கு அந்த அடிப்பணிஞ்சு பார்த்தீங்கன்னா இருக்காங்க, பயங்கரமாக வேலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹியூமன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய எலிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டீமனை பார்த்தீங்க மாதிரி எல்லா மக்களையும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த நல்லவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாறாமல் பார்த்தீங்கன்னா இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா தேடி தேடி அட்டாக் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்க அவங்களே பார்த்தீங்கன்னா இந்த டீமனை பார்த்தீங்கன்னா மாற்றிட்டு இருக்கு. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கார்லிக் ஜூனியர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்ட்ரகிளாக பார்த்தீங்கன்னா இருக்கல, இனிமேல் எந்த ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிய போது, நான் அழிவில்லாதவனாக மாறப்போகிறேன். அண்டு இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா கதையை பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகுது, அண்டு உங்களுடைய கதையை பார்த்தீங்கன்னா முடிய போகுது அப்படின்ட்டு நம்ம காலிக் ஜூனியர் பார்த்தீங்கன்னா சொல்ல. இந்த புக்கு நம்ம பிக்கல கோகனுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கடுப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த புக்கு நம்ம காமி அந்த ஹோலி வாட்டரை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் மிஸ்டர் போப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த அல்ட்ரா ஹோலி வாட்டரை ஷார்ட் டைமில் நம்மளால் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ண முடியும், அதுக்கான ஒரு வழி பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ட்டு மிஸ்டர் போப்போ பார்த்தீங்கன்னா சொல்ல. இந்த புக்கு நம்ம காமி செம்ம ஷாக்க என்ன என்ன மிஸ்டர் போப்போ அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும்போது ஆக்சுவலாக நம்ம
இந்த மொத்த உலகத்தை பார்த்தீங்கன்னா கவர் பண்ணக்கூடிய இந்த ஏழு நீரோட்டங்களை பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா பயன்படுத்த முடியும். ஸோ அப்படி பயன்படுத்தி நம்மளால் இந்த அல்ட்ரா ஹோலி வாட்டரை ஈஸியாக ஸ்ப்ரெட் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை மிஸ்டர் போப்பு பார்த்தீங்கன்னா சொல்கிறா அப்படி கண்டிப்பாக முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும்போது கண்டிப்பாக நம்மளால் பார்த்தீங்கன்னா முடியும், இந்த பாட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போகணும் இந்த ஹோல்ஸ் வழியாக அப்படிங்கிற விஷயத்த மிஸ்டர் போப்பு பார்த்தீங்கன்னா சொல்ல இந்த பக்கம் நம்ம காமிக்கு செம ஹாப்பி உடனடியாக போகலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல போகலாம், பட் மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தே பார்த்தீங்கன்னா ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி. ஏன்னா இந்த ஒரு பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஷென்ஷங்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இருக்குது, ஒரு ஸ்பிரிட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த முன்னாள் காமியோட இது அது வந்து கொஞ்சம் ஆபத்தானது சொல்ல முடியாது, அந்த ஷென்ஷனால் நம்ம சாகக்கூட பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மிஸ்டர் போப்பு பார்த்தீங்கன்னா சொல்ல இந்த பக்கம் நம்ம காமி யோசிச்சு பார்க்குற அப்படி. சரி வர வழியில் என்னால் சரி நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான், நம்ம தான் இதை செஞ்சாகணுன்ட்டு நம்ம காமி பார்த்தீங்கன்னா புறப்பட ரெடியாக இருக்கேன். மிஸ்டர் போப்பு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணி ரெடியாக பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ அவங்க ரெண்டு பேருமே அந்த மாய கம்பளியில் அப்படியே பார்த்தீங்கன்னா போக இந்த பக்கம் நம்ம காலிக் ஜூனியர் நான் அலோவ் பண்ண மாட்டேன்ட்டு ஸோ அட்டாக் பண்ணுறாப்படிங்க. அப்படி அட்டாக் பண்ண பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏற்படுது, காமி மிஸ்டர் போப்போ மாட்டிக்கிறாப்படி. பட் இருந்தாலுமே நம்ம காலிக் ஜூனியரோட அந்த அசிஸ்டண்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போப்போ அந்த காமி பார்த்தீங்கன்னா தடுக்க, பட் நம்ம கர்லின் கோகன் ரெண்டு பேருமே டீப் பண்ணி அவங்க ரெண்டு பேர்த்த பார்த்தீங்கன்னா வச்சு செய்ய ஆரம்பிக்கிறாப்படி. அந்த காலிக் ஜூனியர் திரும்ப அட்டாக் பண்ண நம்ம பிக்கலோ உள்ள போகுது, அந்த எனர்ஜி பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்த நம்ம காலிக் ஜூனியர் அண்ட் நம்ம பிக்கலோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மோத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம பிக்கலோ வேற லெவலில் நம்ம காலிக் ஜூனியர் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சு செய்ய ஆரம்பிக்கிறாரு. அடையாள சமத்தில் இந்த பக்கம் மிஸ்டர் போப்போ அண்டு நம்ம காமி இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. அண்டு இந்த பக்கம் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜிடா இந்த ஃப்ரீஸ் ஆர்மி சோல்ஜர்ஸை ஒவ்வொரு பிளானட்டாக போய் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஒருத்தனை பார்த்தீங்கன்னா வெளில எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டு இருக்கா அப்படி. மற்றவங்களுக்குள்ள சமோஷாக்கு ஒரு சாதாரண செயின் எப்படி இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்கா, இத்தனை பேர்த்த பார்த்தீங்கன்னா ஈவி இருக்காமல் போட்டு தள்ளுறா அப்படின்ட்டு சோல்ஜர்ஸ்களை பார்த்தீங்கன்னா சமோஷா இருக்கு. பட் தலைவர் விடுவானா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சிட்றா அப்படிங்க. ஆக்சுவலாக என்னுடைய லெவலன்ட்டு உங்களுக்கு சரியாக பார்த்தீங்கன்னா புரியல, உனக்கு மட்டும் கிடையாது, ஆக்சுவலாக என்னுடைய பாஸான அந்த ஃப்ரீஸாவுக்கு பார்த்தீங்கன்னா தெரியல ஒரு செயினோட அந்த பவர் என்னன்ட்டு அப்படின்ட்டு நம்ம வச்சுட்டு அப்படின்னா பொலந்த கட்டிட்டு நம்ம கேக்கராட்டை பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிக்கிற அப்படி. ஸோ கேக்கராட் எங்கே இருக்க இந்த யூனிவர்ஸில் அப்படின்ட்டு நம்ம வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிக்க. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் எடுத்துல பார்த்தீங்கன்னா சண்டை பார்த்தீங்கன்னா மும்புறமா பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. நம்ம காலிக் ஜூனியர் அண்டு நம்ம பிக்கலோ ரெண்டு பேருமே மோதிட்டு இருக்கு. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம காலிக் ஜூனியர் சர்வன்ஸ் ரெண்டு பேருமே நம்ம கோகன் கிளின் கூட பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருக்காங்க. அண்ட் ஒரு கட்டத்தில் நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வன்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா மாட்டிடு அப்படிங்க, பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ட்ரபிள் ஆகுது. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம காலிக் ஜூனியர் பார்த்தீங்கன்னா சும்மா கிடையாது, வேறு லெவலில் நம்ம பிக்கலோக்கு பார்த்தீங்கன்னா அட்டம் காட்ட ஆரம்பிக்கிற அப்படி. பட் இருந்தாலுமே நம்ம பெக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா அட்டாக்லையும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிடுற அப்படி. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கிரிலினால் பார்த்தீங்கன்னா முடியல, நம்ம கிரிலின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்குது. அதே சமயத்தில் அந்த விஷயத்தை நம்ம கோகன் பார்த்துட்டு கோகன் பார்த்தீங்கன்னா ட்ராப்பில் மாட்டிருக்க அப்படி. பட் இருந்தாலும் நம்ம கோகனால் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை பார்க்க முடியாமல் அப்படியே செம்ம பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாதிரி அந்த ட்ராப்லேருந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆகி அப்படியே நம்ம கிரிலின் வந்து சேவ் பண்ணுறா அப்படி. அண்ட் கிரிலின் அட்டாக் வந்து அந்த ஒரு சர்வெண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம கோகன் பார்த்தீங்கன்னா வச்சு செய்ய. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கோகன் அடிக்க வந்த அந்த ஒரு சர்வெண்ட்டை இந்த பக்கம் நம்ம கிரிலின் பார்த்தீங்கன்னா வச்சு செய்ய உண்மையில் அந்த ஒரு டீம் அப் வேற லெவலையோ பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே சமயத்தில் நம்ம கோகன் அடிச்சு அந்த ஒரு சர்வெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கம்பியிலே பார்த்தீங்கன்னா சொரியர் அப்படிங்க, அவ்வளோதான் கதை முடிஞ்சது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம காலிக் ஜூனியரால் பார்த்தீங்கன்னா முடியல, பயங்கரமாக பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. பிக்கலோ பார்த்துட்டு என்ன கிவ பொறுத்தறியா அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும்போது ஆக்சுவலாக பிக்கலோ இந்த காமி நீயும் பார்த்தீங்கன்னா ஒரே பாடி தானே, ஐ மீன் ஒரே இதயம் தானே பார்த்தீங்கன்னா இருக்குது, அவன் செத்தாலும் நீயும் செத்த மாதிரி தானே அப்படின்ட்டு. ஸோ நம்ம காலிக் ஜூனியர் பார்த்தீங்கன்னா சொல்ல ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம காலிக் ஜூனியர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம காமி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிருக்காரு பார்த்தீங்கன்னா அந்த ஹோலி வாட்டரை பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ண, அந்த இடத்துல நம்ம காமி செத்து போயிட்டா. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா செத்து போயிடுவார். ஸோ எது எப்படியோ ஆக்சுவலாக காமி செத்து போனாலே இல்லைனா என்னுடைய கையில் நீ செத்து போனாலுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுதா, எல்லாமே எனக்கு லாபந்தா, எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு சாதகமாக தான் பார்த்தீங்கன்னா முடிய போது, நீ சர்வே ஆக மாட்டேன் அது மட்டும் எனக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்ல. பட் இந்த பக்கம் நம்ம பிக்கலோ சாக போகிறது நானா நீயா அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு நம்ம முடிவு பண்ணலான்ட்டு நம்ம பிக்கலோ வந்த கடுப்பில் இந்த பக்கம் நம்ம காலிக் ஜூனியராக போட்டு பழக்க. அண்டாவது சமயத்தில் இந்த பக்கம் மிஸ்டர் போப்போ அண்ட் காமி இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க, அந்த ஹோலி வாட்டரை பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணுறக்காக. இந்த பக்கம் நம்ம காலிக் ஜூனியருக்கு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அடிப்பட ஆரம்பிக்குது. பட் இருந்தாலும் பாயவில் பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிக்கிற அப்படி. பிக்கலோ இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை நீ உணரலையா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம காலிக் ஜூனியர் பார்த்தீங்கன்னா கேட்க பிக்கலோக்கு செம்ம ஷாக்கு. என்னடா அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக அந்த ரெட் ஸ்டார் ஐ மீன் இந்த இடத்துக்கு போனால் இந்த 5000 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ஸ்டார் பார்த்தீங்கன்னா வரும் பார்த்தீங்களா, இந்த டீமனோட அந்த கிளான் ஹோம் பிளானட் இந்த மாக்கியா வேர்ல்டுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அந்த உலகம் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இருக்குது அந்த ஒரு ஸ்டார் பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வந்து இந்த டீமன்ஸ் கண்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலான ஒரு பவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டார். ஸோ இந்த ஸ்டாரை வச்சு தான் நம்ம காலிக் ஜூனியர் பார்த்தீங்கன்னா தப்பிச்சது. அண்ட் அதே சமயத்தில் இப்போது அந்த ஒரு ஸ்டார் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு மேலே இருக்க நம்ம காலிக் ஜூனியருக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இருக்க
பார்த்தீங்கள அந்த ரெட் ஸ்டார் இனிமேல் தான் பார்த்தனா என்னுடைய போகிற என்னன்ட்டு நீ பார்க்க போகிற இது வேறு லெவலில் எனக்கு போச பார்த்தினா கொடுக்க போகுது அப்படின்ட்டு நம்ம காலேஜ் ஜூனியர் பார்த்தீங்கன்னா சொல்ல இந்த பக்கம் நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா தெரியல. இந்த பக்கம் நம்ம காலேஜ் ஜூனியர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய போஸ் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த ஆரம்பிக்கிற அப்படி தன்னுடைய அந்த ட்ரூ டீமன் போகிற பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த இந்த பக்கம் நம்ம கேர்லின் கோகுன் ரெண்டு பேருமே சடனாக நம்ம காலேஜ் ஜூனியருக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா பார்க்க. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் அடிப்பட்டு கிடந்திருந்த நம்ம காலேஜ் ஜூனியரோட சர்வெண்ட்டோட அந்த காயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீலாக ஆரம்பிக்குது. அண்ட் இந்த பக்கம் நம்ம பிக்கலோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கிளம்புக்கு. ஸோ ஆபத்து பார்த்தீங்கன்னா வருது கோகன் கேர்லின் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக பார்த்தீங்கன்னா கிளம்புக்கு அப்படின்ட்டு பிக்கலோ பார்த்தீங்கன்னா சொல்ல நம்ம ரெண்டு பேருமே கிளம்பு. இந்த பக்கம் நம்ம காலேஜ் ஜூனியர் பார்த்தீங்கன்னா அப்படியே வேற லெவலில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் ஆக ஆரம்பிக்கிற அப்படி. ஸோ குட்டியாக இருந்த நம்ம காலேஜ் ஜூனியர் இப்போ நம்ம ஹல்காட்ட வேற லெவலில் செம்ம மஸ்குலர் பாடியை மாறிடு அப்படி. நம்ம காலேஜ் ஜூனியரோட அந்த ஒரு பவர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம மிஸ்டர் போப்போ அண்ட் காமி ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தா பார்த்தீங்கன்னா கீழே அந்த ரீலை அப்படியே பார்த்தீங்கன்னா எதிரொலிக்க ஆரம்பிக்குது. இந்த பக்கம் மிஸ்டர் போப்போ அண்ட் காமி இவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வரக்கூடிய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. அந்த ரீலோட டோரையும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம காலேஜ் ஜூனியர் அப்படியே வேற லெவலில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி பார்த்தீங்கன்னா இருக்காரு. இந்த பக்கம் பிக்கலோ கோகன் கிரீன் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரெடி பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த கிவ் அப் பார்த்தீங்கன்னா கொடுக்காம ரெடியாக பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அதாவது சப்தத்தில் நம்ம காலேஜ் ஜோனியோட சர்வன்ஸ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிறாங்க. ஆக்சுவலாக போன டையோ எங்களை வச்சு செஞ்சீங்களே அதுக்கு பழி வாங்க வேணும்னா நாங்கள் இந்த டையோ உங்களை வச்சு செய்ய போகிறோம் ரெடியாக பார்த்தீங்கன்னா இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த பக்கம் நம்ம காலேஜ் ஜோனியோட சர்வன்ட் பார்த்தீங்கன்னா சொல்லு. இந்த பக்கம் நம்ம காலேஜ் ஜோனியர் அப்படியே வேற லெவலில் நம்ம பிக்கலோவை பார்த்தீங்கன்னா நெருங்கி வர அண்ட் இந்த பக்கம் நம்ம காமியை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிட் வந்து அட்டாக் பண்ணுதுங்க. ஸோ அப்படி அட்டாக் பண்ணதில் நம்ம காமி அப்படியே மயக்கம் போட்டு விழுக. இந்த பக்கம் மிஸ்டர் போப்போக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியல. அண்ட் அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம காலேஜ் ஜூனியர் அண்ட் காலேஜ் ஜூனியர் சர்வன்ஸ் எல்லாருமே பார்த்தோம்னா நம்ம பிக்கலோ அண்ட் அதுக்கப்புறம் நம்ம கோகன் கிளியல் இவங்க மூணு பேர்த்த பார்த்தீங்கன்னா சரவுண்ட் பண்ண இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. இந்த ஒரு எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த உங்களுடைய தாட்ஸ் உங்களுடைய வீசா கீழே கூடிய கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி அண்ட் இந்த வீடியோ பற்றி வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.